சென்னை அடுத்த ஊரப்பாக்கத்தில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், விரிவான தகவல்களை பதிவு செய்ய. கண்டிப்பாக கல்யாணி, தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த சில தினங்களாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்லலாம், நேற்று தினம் கூட, நேற்று முன்தினம் இந்த இரண்டு நாட்கள் பெய்த மழையின் காரணமாக சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதியும் மழைநீரானது பல்வேறு பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய காட்சியில் மாதிரி பார்க்க முடியுது. இப்போ நமக்கக்கூடிய பகுதி வந்து ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கும். ஊரப்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஜெகதீஷ் நகர், அருள் நகர் போன்ற பகுதியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வீடுகளை சுற்றியானது மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சியானது வந்து ஜெகதீஷ் நகர் ஆடு பகுதியில் இருக்கும். தெருக்களிலே வந்து ஆறு போல வந்து வேகமாக வந்து தண்ணீர் வரக்கூடிய காட்சியாக மாதிரி பார்க்க முடியுது. மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மூலமாக பல்வேறு பிரச்சனை செஞ்சுக்காங்க. கடந்த ஒரு மூன்று நாட்களாக மின்சாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுவோம். ஆனால் எத்தனை நாளாக இந்த மாதிரி தண்ணி பிரச்சனையாக இருக்குது, கரண்ட் இல்லை, அதிகாரி வந்துருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்க. மூன்று நாட்களாக கரண்ட் இல்லை, அஞ்சு நாளாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. எங்களால் வெளியிலையும் போக முடியல, எந்த அத்தியாவசிய பொருளும் எங்களால் வாங்க முடியல. அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வர வச்சோம். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நேற்றுலேருந்து தான் வந்து ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தரையாக வெளியில் ஏற்றுறாங்க. எங்களுக்கு சாப்பாடு வசதி கிடையாது, தண்ணி குடிக்க தண்ணி கிடையாது, கரண்ட் ஃபெசிலிட்டி மூணு நாளாக இல்லை. நாங்கள் மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. இங்கே ஆல்ரெடி வந்து ஏற்கனவே உடம்பு சரியாத மக்களும் நிறையா இருக்காங்க. இதுக்கு உண்டான எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. இதுவே ஓடிக்கிட்டு இருந்தால் நாங்கள் வருங்காலத்தில் எப்படி இருக்கிறதுனே தெரியல. இங்கே நிறையா வீடை காலி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதத்துலேயே மூணு தடவை நாங்கள் இந்த மாதிரி எஃபெக்டில் இருக்கோம். 2015 நடந்ததோடு இப்போ ரொம்ப சிவியராக இருக்குது. இந்த மாதத்துலேயே நாங்கள் மூணு தடவை நாங்கள் எஃபெக்ட் ஆகிருக்கோம். மூணு தடமும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எங்களால் வர முடியல. சாப்பாடு, தண்ணி, கரண்ட் எந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இப்போ என்னென்னா, நம்ம தெருக்கள்லேயே தண்ணி வந்து ஆறு போல போக முடியுதுனால படகு மூலமாக யாரும் அதிகாரி வந்து மீட்க முடியாமல் ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க. இன்றைய வந்து இப்போ ஜேசிபி மூலமாக மீட்டாங்களே, மக்கள்லாம் பாதுகாப்பாக போயிட்டாங்களா? ஜேசிபி மூலமாக இன்னும் வந்து மக்கள்லாம் போயிட்டாங்க, படகுலாம் இன்னும் வரல. அத்தியாவசியமான பொருள் வந்து எங்களுக்கு தண்ணி வேணும். மெயினாக தண்ணி எங்களுக்கு இல்லை, கரண்ட் இல்லாதனால தண்ணி எங்களால் எதுவும் பண்ண முடியல. ஒரு காய்கறி வாங்கிறதுக்கோ ஒரு பால் பேக்கெட் வாங்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக பட்டோம். ஆனால் நேற்று ஜேசிபி மூலமாக வந்து பால் பேக்கெட்டு, பிரெட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. மற்றபடி இன்னும் எதுவுமே எங்களுக்கு வந்து சேரலை. நாங்கள் இது இந்த வருஷத்துல இது ரெண்டாவது வாட்டிங்க. அதாவது இந்த சென்னை புறநகர் பொறுத்தவரை பார்த்தோன்னா கூடுவாஞ்சேரி ஊரப்பக்கம் பகுதியிலிருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து மழைநீர் தேங்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து ஜெகதீஷ் நகர், ஊரப்பக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் நகரில் இருக்கும். இந்த தெருவிலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆறு போல செல்வதன் காரணமாக யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியல. குறிப்பாக சொல்லலாம், பால், குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவை கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு பல்வேறு பிரச்சனை செஞ்சுக்காங்க. கடந்த ஒரு மூன்று நாட்களாக மின்சாரம்னு சொன்னாங்க. படகுலாம் எந்த ஒரு அதிகாரியும் வந்து படகு மூலமாக வீட்டுக்கு வந்தாலும் கூட படகு வந்து அடித்து செல்வதன் காரணமாக இன்றைய தினத்தில் வந்து அதிகாரிகள் வந்து நேரடியாக முகாம் விட்டு ஜேசிபி மூலமாக வந்து மக்களை மீட்கக்கூடிய இப்போ காட்சியெல்லாம் படுகிறது. தொடர்ந்து அதிகாரிகள் வந்து இந்த பகுதியில் முகாமிட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து தர சொல்லிட்டு இங்கே மக்கள் அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.